வணக்கம் மக்களே, அனைவரையும் ஆயுத எழுத்து சேனலிற்கு அன்புடன் வரவேற்பது உங்கள் சிங்கம் எஸ்கே. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கும் நடுவில் ஒரு தீவு இருக்கு. ஏன்னா அவன் தஞ்சாவூர்ல கடலே கிடையாது, இவங்கடா தீவுக்கு தான் நினைக்கிறீங்க. கடல் கிடையாது, கொள்ளிடம் ஆறு வந்து ஒரு பகுதியை வந்து சுத்தி இருக்கு. ஸோ அதுல வந்து மக்கள் வாழ்றாங்களா, மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிலைப்பாடு என்ன, அவங்க என்ன தொழில் பண்றாங்க அப்படின்னு விஷயம் வந்து ஒரு அனலைஸ். அதே போல இந்த பதிவு வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி சார்ந்த பதிவு கிடையவே கிடையாது, மக்களோட கருத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எடப்பாடி ஆட்சியில் நாலு பேர் வந்து ஆத்தோட போயிட்டோம். நீங்க இந்த கவர்மெண்டா எங்களுக்கு ஒரு பாலம் கூட கட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்க இந்த தண்ணியில இந்த மாதிரி நடந்துதான் வர்றோம். அம்மா வந்து நேரிலேயே எங்களை பார்த்தாங்க, நாங்க போயிட்டோம்னு சொல்லி. இப்போது மு க ஸ்டாலின் வந்து இதை செய்வாரா இல்லை செய்ய மாட்டாரா, இல்லை டவுனை தான் பார்ப்பாங்களா? ஏற்கனவே இந்த பாலம் சேர்ந்து செய்யப்பட்டதுங்க அதிமுக ஆட்சியில். ஆமாம், ஆனால் கமிஷனால் தடைப்பட்டு நிற்கப்பட்டது. படிக்கிற மக்கள் இங்கே போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த பாலம் சேங்ஷன் ஆகி இன்னும் நடக்கலை வேலை. என்ன இது தீவுன்னு சொல்லிட்டு கோவிலை காட்டுறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இந்த கோவிலை நம்பிதாங்க இந்த தீவில் வாழ்கிற மக்கள் எல்லாமே பாதுகாப்பாக வாழ்கிறோம்னு நம்பிட்டு இருக்காங்க. இந்த தீவில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது, அதிசயங்கள் என்ன இருக்குன்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அரியலூர் மாவட்டம், திருமானூர் ஒன்றியம், குருவாடி பஞ்சாயத்து, அடுத்தது வந்து ராமநல்லூர், இடையில் வந்து ரெண்டு கொள்ளிடம், அதுக்கு இடையில் வந்து இந்த அரியத்தங்கம் என்கின்ற ஒரு கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் ரொம்ப சிறப்பான கோயில், இதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைகள் உண்டு. இதுக்கு வந்து டெய்லி வந்து வந்து கிடாக்கள் போக்குவரத்து, வேண்டுதல் போக்குவரத்து நிறையா பண்ணிட்டுருக்காங்க. இந்த கோயிலை பற்றி வந்து ரொம்ப சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 150 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோயில் ஒரு திட்டாக உருவாகியிருக்கு. இந்த கோயில் ரொம்ப பெருமையான கோயில், இது எதுவும் சந்தேகம் கிடையாது. ஏற்கனவே வந்து அதாவது அழகிய மனமாலயங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு பாலம் போட்டிருக்காங்க. இந்த ஊருக்கும் வந்து இரண்டு, அதாவது இந்த கோயில் வந்து சென்டராக இருக்குது. அதாவது கோயிலை இடைய, அதாவது வந்து கொள்ளிடம், கொள்ளிடத்தில் வந்து நடு சென்டர் வந்து ராமநல்லூருங்கிற ஒரு ஊர், அதுக்கு இடையில இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. தீவுக்கு பக்கத்தில் இருக்க நகரம்னு பார்த்தீங்கன்னா, வடக்கில் அரியலூர் மாவட்டமும் தெற்கில் வந்து தஞ்சாவூர் மாவட்டமும் இருக்குது. இடைப்பட்ட இடத்துல தான் வந்து இந்த கொள்ளிடம் ஆறு அமைஞ்சிருக்கு. இந்த கொள்ளிடம் ஆற்றுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ராமநல்லூர் கிராமமும் இருக்குது. இங்கே உள்ள மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவை என்ன, 20 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இவங்களுக்கு வந்து சரியான பஸ் வசதியும் கிடையாது, குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு பஸ் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா மாதிரி வர்றதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு தீவில் போய் ஸ்டே பண்ணணும், இருந்து பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம வரணுனாலே வந்து ஆத்தங்கரையை கடந்து வரணும், ஒரே ஒரு பாலம் தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் வரணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கிராமத்துக்கு போனாலும் ஆத்தங்கரையை கடந்தால் வரணும். அந்த ஆத்தங்கரை ஓரமே கூட நீங்கள் நைட் ஸ்டே பண்ணலாம், ரொம்பவே சேஃபான இடம் தான். இந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாவே பார்த்துப்பாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் ஒரு 3-4 நாள் இந்த கிராமத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே அருமையான இடம், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இப்படி ஒரு இடத்த வந்து தமிழ்நாட்டில் இருக்குது நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் வேறு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த கோவிலுக்கு எப்படி வரணும், இந்த ஊருக்கு எப்படி வரணுன்ற மேப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுதாங்க ராமநல்லூர் தீவு கிராமம். இந்த கிராமத்தை சுற்றிலும் தண்ணி தான். அதே மாதிரி இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான் பிரதான தொழிலாக செஞ்சிட்ருக்காங்க. பச்சை பசைல்னு பறவைகள்னு ரொம்பவே பார்க்கவே அழகாகவும் அமைதியாகவும் சூப்பராக இருக்குது. இங்கே மொத்தம் 150 குடும்பங்கள் மேலே இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த சாமிக்கு எங்களுக்கு நடந்து வர ரொம்ப தொந்தரவும் ரொம்ப ரொம்ப தண்ணீரை வந்து தத்தாளிச்சு போகிறோம். எங்களுக்கு மேம்பாலம் உருவம் ரொம்ப முக்கியமாக கட்டி எனக்கு எங்களுக்கு பிராப்ளம் நல்லா தரணும். எங்களுக்கு அதே கேட்குறோம், முக்கா சாலடி செஞ்சு தரணும், செஞ்சு தரணும் செஞ்சு கேட்குறோம். எத்தனை மாவட்டம், 10 மாவட்டத்துக்கு குழந்தைய தூக்கிட்டு வந்து மணலில் துடிக்கிறோம்.
பெரியவங்க உட்காந்து உட்காந்து ஏந்திச்சு ரொம்ப நடக்க வைக்காத நடந்து தத்தாளிச்சு போறோம். இதுக்கு வந்து எங்களுக்கு மேம்பாலம் முக்கியம் தேவை. முதல்வர் நாங்க கேக்குறது விரும்பி இது ரொம்ப செஞ்சு கொடுக்கணும். தஞ்சாவூர் மாவட்டம் தேவியரசன், இந்த ஊர் வந்து ஒரு விசேஷமான ஊர். கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம். நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா அது வந்து அப்படியே நடக்கக்கூடிய தெய்வம். அதுக்கு வந்து பரிகாரங்கள் வந்து நிறையா உண்டு. இப்போ அந்த வெள்ளிக்கிழமை வந்து வந்திருக்கோம் நாங்கள் இங்கே கிடா வெட்டி குடும்பத்தோட சொந்த பந்தம் அனைவரோட கூப்பிட்டு வச்சிருக்கோம். இந்த கோயிலோட விசேஷம் எப்படின்னா, இந்த பின்னாடி பார்க்கலாம் நீங்கள் இந்த ஆலமரம். இந்த ஆலமரத்தை பார்த்தாலே தெரியும் இது வந்து ரொம்ப பழமையான ஒரு விசேஷமான ஒரு கோயில் இது. சரிங்களா, இது வந்து மக்கள் வந்து எல்லாருமே இந்த கோயிலுக்கு வரணும். மக்களோட அருள், கடலோட அருள் மக்களுக்கு கிடைக்கணும். சரிங்களா, இந்த கோயில் வந்து பரம்பரை பரம்பரையா என் தாத்தா என் ஒய்ஃபோட சொந்தம். நான் வந்து ஒய்ஃபோட சொந்தம் தான் இவங்களுக்கு. ஒய்ஃபோட சொந்தம் எல்லாருமே வந்து இந்த கோயில் அரியத்தங்கம் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். ரெண்டு ஆத்துக்கு நடுப்புற இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து பாருங்க, பார்த்து இந்த கோயிலோட தரிசனத்தை பெறுங்க. இந்த கோயிலில் சின்ன ஒரு கருத்து என்னன்னா, இந்த கோயில் ரெண்டு ஆத்துக்கு நடுப்புற இருக்கிறதுனால வெள்ளம் வந்து அடிக்கடி வரும். எங்களுக்கு வந்து திருவையாறு திருமானூர் தான் வந்து டேமு. அந்த தண்ணி இங்கே வரப்போ ஃபுல்லாக ரெண்டு அணைகளும் வந்து தண்ணி நிறைஞ்சி ஃபுல்லாக ஒரு போயிடும். இதில் நடுப்புற வந்து நடு ஆற்றுல வந்து ஒரு ஊரே இருக்குது. 50-60 பேர் தங்கி வாழ்கிறாங்க. அப்போ அந்த கால அந்த அரியத்தங்கத்தில் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்துருக்காங்க, அம்மா என்னை வந்து இந்த ஊரில் வந்து வெள்ளம் வந்தால் நான் எப்படி நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ அந்த அரியத்தங்கமாக வந்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, நான் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஆபத்து இருக்கா, நான் போனேன்னா என் கூட சேர்ந்து வாங்க அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தை தான். இதுதான் இந்த ஊரோட வரலாறு. நன்றி, வணக்கம். வேண்டவருக்கு வேண்டுவரம் தர புடியசாமி கோயில் எங்களுக்கு இது. பல காலமாக எங்கள் முன்னோர்கள் இதுலேருந்து எல்லாருமே வழிபட்டு வரோம். எங்களுக்கு வந்து வேண்டு வரத்தை அப்பப்போ கொடுத்துட்டுருக்கோம். நாங்களும் வருஷம் வருஷம் வந்து வெடியை கிடா வெட்டிக்கிட்டு போயிட்டுருக்கோம். நடுத்துட்டில் இருக்கிறதுனால வெள்ளம் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த சாமி தான் எங்கள் இந்த ஊருக்கு எல்லாத்துக்கும் வந்து உறுதுணையாக இருக்குது. ஐயா கும்மரம், இந்த எடப்பாடி ஆட்சியில் 4 பேரும் வந்து ஆத்தோடு போயிட்டான், கழிஞ்சு போயிட்டானுவான். 4 பேர் பட்டுக்குடியால் எங்கள் ஊர் கலாபுரத்தால் தப்பிச்சு வந்தாலும் சொன்னாங்க. இந்த இடப்படையும் அதை படி கணிக்கல. ஐயா சாலினு தான் செய்யணும். ஏடிஎம்க்கு தான் நான் இடப்படி இருக்கானே இருக்கிறவனுக்கு தான் செய்கிறான், அவனுக்கு தான் வழி காமிக்கிறான். அதை பற்றி டிவியில் சொல்லுங்கள். ஐயா வரோங்க. அகண்டதோர் பரிபூர்ணம் ஆறு மேல் ஜோதியே என் கையில் மேலே அழகரு. கையில் வந்து ஜோதி பார்த்து தான் அந்த செய்தி சொல்லணும். இங்கே 2005 வெள்ளம் வந்தப்போ தலைமீறி உலகமே போயிடுச்சு, கீழராமநல்லூர் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அம்மா அவர்களுக்கு நாங்கள் சரியான வணக்கத்தோடு உடனே பேசி வந்து எங்களுக்கு போட்டு கடலூர்லேருந்து போட்டு வாங்கி எங்களை உயிரை காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் சொந்த காசை செலவு பண்ணி வேலை கூலி ஆள் வேலை செஞ்சு பெரம்பலூர் வரைக்கும் ரவிச்சந்திரன் கலைக்கிட்ட வரைக்கும் போயிட்டு வந்தோம். அவங்க உடனே எங்களுக்கு மேம்பாலம் கட்டி உடனே தரேன் அப்படின்னு சொன்னாங்க. மருந்து மாத்திரையோட டில்லி மந்திரியோட எம்எல்ஏவோட வந்து எங்களை பார்த்தாங்க. நாங்கள் 15 நாளும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்போ மறுபடி வெள்ளம் வந்து 2005 அதோ ராம்கோவால் வந்து எங்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்தாரு. ராம்கோவால் வந்து அவங்களுடைய சாப்பாட்டை பார்த்து அவங்க எல்லாமே செஞ்சு ஒரு வாரம் 15 சாப்பாடு கொடுத்தாங்க. இந்த அரியலூர் மாவட்ட கேமராவில் பார்த்து அப்படிலாம் இருக்கும்போது இப்போவும் நாங்கள் பாலத்துக்கு எவ்வளோதான் முயற்சி பண்ணோம். எங்களுக்கு மக்கத்தான் கொஞ்சம் போக்குவரத்தான பாதை. கோயில் விசேஷமான கோயில் இந்த அரியத்தங்க, இந்த எப்படியோ மனசு மாதிரி அந்த பாலத்தை அங்கே விட்டுருச்சு. அதனால மக்கள் கொஞ்சமாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு பாலம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இருக்கிற மக்கள் இந்த சாமியை நம்பி தான் பாக்கி பேர் எங்களுக்கு துறையாக போனவங்க போனாலும் இருக்கிறவங்க சாமி விடாமல் வச்சுருக்கு. மேம்பாலம் நாங்கள் கேட்டு பார்க்கலாம் எங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிறாங்க. இப்போவாவது அம்மா தான் போயிட்டாங்க. மூக்காசாலி இதை செய்வாரா செய்ய மாட்டாரா, அம்மா வந்து நேரிலேயே எங்களை பார்த்தாங்க. நாங்கள் போயிட்டோம்னு சொல்லி இப்போவாவது மூக்காசாலி வந்து இதை செய்வாரா இல்லை செய்ய மாட்டாரா, இல்லை டவுனை தான் பார்ப்பாங்களா, இந்த கீழாமநல்லூர் பார்க்க மாட்டாங்களா. எங்களுக்கு கொஞ்சம் மேம்பாலம் ஒரு வண்டி போகிறாப்புல ஒரு பிளசர் இந்த கோயிலுக்கு வாழ மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய நன்மை. நாங்கள் எங்கள் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்களை மறக்க மாட்டோம். அதுதான் எங்களுக்கு முக்கியமான பாயிண்ட். இப்போதைக்கு கோயிலை கட்டி கும்பாசம் போட்டோம், வாத மக்கள் ரொம்ப தடுமாறி நிற்கிறாங்க. ரோடு போட்டாங்க, ரோட்டுக்கு நடு சென்டரில் கொண்டாந்து எங்கள் கொள்ளையில் போட்டாங்கங்க.
நாங்கள் அந்த கொள்ளையை மதித்து ஒரு பக்கமாக ரோடு போகிறோம். நாங்களே ரோடு கேட்டோம், ஒரு எங்களுக்கு புண்ணியம் தான், நாங்கள் தேடுறோம். அந்த ரோட்டுக்கு அந்த பிரசண்ட் எங்களை தகவல் பண்ணிவிட்டு இன்னும் அந்த ரோட்டை சரி பண்ணாமல் இருக்காது. இப்போவும் எங்கள் கொள்ளையில் தான் நாங்கள் விட்டுருவோம். அவங்களையும் ரோட்டை சரி பண்ண சொல்லுங்கள், கோர்ட்டில் பேச வேண்டியது தான் நாங்கள் பேசியிருக்கோம், இதுலேயும் பேசினா தான் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் ரோடு விடுறத பற்றியெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ மேம்பாலம் கட்டி இந்த ஒரு கொள்ளடத்துக்காவது தெக்கால கொள்ளடத்துக்காவது எங்களை கொடுக்க சொல்லுங்கள். அப்படி கொடுத்தாலே கேட்காதீங்க, எங்கேயுமே மேம்பாலம் கட்டி தாழ்ந்து மேம்பாலம் எங்களுக்கு வேணும் அவசியம் தான். அரிய தங்கத்துக்கு திருச்சி மெட்ராஸ் கோயம்புத்தூர் ஈரோடு வரைக்கும் இந்த கோயில் சாமி கும்பிட வராங்க. அவங்களுக்கு நல்ல உதவியாக செய்யணும். ஏன்னா நாங்களும் அவங்க தெம்பில் தான் இருக்கோம், எங்களும் சாமி தெம்பில் தான் நாங்களும் இருக்கோம். எத்தனையோ வெள்ளம் வந்து போயிடுச்சு, எவ்வளோதான் மக்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, இதுக்கு முயற்சியாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரியான நன்றியான வணக்கம். அந்த சாமி கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், சக்தி வாய்ந்த கோயில். எங்களுக்கு இது ரொம்ப செஞ்சு கொடுக்கும். அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம் இத்தனையும் குழந்தை குட்டியோட வந்து நடக்க பாதை இல்லாமல் தண்ணியில் தவிச்சு போகிறோம். ஐயா நாங்கள் என்ன சொல்கிறோன்னாக்கா, இங்கே வந்து நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம், இங்கே வந்து அரியலூர் மாவட்டம், இதில் வந்து அவங்கக்குள்ளே ஏதோ நடக்குது. பாலம் வேலை பார்க்குறதுக்கு ஒன்றுமே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலை. இது வரைக்கும் பாலம் சாங்ஷன் ஆகி ரொம்ப வருஷமாக ஆகுது, இது வந்து நடக்கலை. இது வரைக்கும் இங்கே உள்ள மக்களும் பாதிக்கப்படுறாங்க, அங்கே உள்ள மக்களும் பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் என்னன்னா எங்கள் சொந்த பந்தத்தை வச்சு இங்கே வரணும்னு நினைக்கிறோம். அது வந்து ரொம்ப புள்ள குட்டியெல்லாம் அழைச்சிட்டு வர முடியல, சின்ன பிள்ளைங்க எல்லாம் இடையில தண்ணி வந்துடுது, திடீர்னு வெள்ளம் வந்துடுது.